வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது மலை சிறகு டிவி. மலை சிறகு டிவிக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில் என்ன கேள்வியோடு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபிறவி நம்மளாம் அடிக்கடி நினச்சிருக்கோம்ல, அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் இப்படி பிறக்கணும்டான்னு நீங்களாம் யோசிச்சிருப்பீங்க. அதை தான் நீ கேள்வியாக கேட்டிருக்கேன். ஒரு வேளை உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது, மறுபிறவியில் நீங்கள் பிறந்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் என்னவா பிறப்பீங்க, யாராக பிறப்பீங்கன்னு மக்கள்கிட்ட கேட்க போகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பிரதர், இப்போ இன்றைக்கி என்ன க்வெஸ்சன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபிறவி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நினச்சிருப்போம்ல, அடுத்த ஒரு ஜென்மம் இருந்தால் இப்படி தான் நம்ம பிறக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா? அடுத்த ஜென்மம்னா எதா பறவையாக பிறக்கணும்னு ஆசை. எல்லா இடத்தையும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், மனுஷனாக இருந்தால் இங்கேருந்து ஒரு பக்கம் போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம், பஸ் ஏறணும், பைக் வேணும், அதிகமாகிடுது. அதனால் அதே பறவையாக இருந்தால் ரெக்கை இருந்துச்சுன்னா போதும், அப்படியே ஜாலியாக நம்ம இஷ்டத்துக்கு. சூப்பர். இப்போ அடுத்த ஜென்ம வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் என்னவா பிறக்கணும்னு ஆசைப்படுவீங்க? இப்போ அடுத்த ஜென்மம்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஆர்மி இல்லைன்னா அதே மாதிரி வீட்டில் எனக்கு எலான் மஸ்க்கு தம்பியாக பிறந்திருக்கும். நல்ல மனிதனாக வாழணும், இன்னும் நல்ல, இப்போ இருக்கிற மனிதனோட இன்னும் நல்ல மனிதனாக வாழணும். சூப்பர். அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் என்னவா பிறக்கணும்னு ஆசைப்படுவீங்க? எனக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசை. அப்படி டைரக்டர் ஆகலைன்னா மறு ஜென்மத்தில் டைரக்டர் ஆயிடுவேன். நான் படம் எடுக்கிறது எல்லாரும் வந்து பார்த்துட்டு போக இல்லை, நான் செட்டதுக்கு அப்புறம் பேசணும், இதெல்லாம் இவன் எடுத்த படம் தான் பேசணும். சூப்பர் பிரதர். கதைகள்லாம் நிறைய வச்சிருக்கீங்களா? எஸ் சூப்பர். ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க ப்ரோ, அதுக்கு தான் கேமராலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா பண்ணுங்க. வாழ்த்துக்கள். க்யூட்டான ஸ்வீட்டான ரெண்டு பேபிகள் நம்மகிட்ட இருக்காங்க, அவங்ககிட்ட தான் கேட்க போகிறோம். அத்தா, அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் பிறக்கணும்னா என்னவா பிறக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? பிறக்கணுங்களா? எதுக்கு ஆம்பளையா பிறக்கணும்? அப்போ நான் பொண்ணா கட்டக்கூடாது. ஆம்பளையா பிறந்து என்ன பண்ணுவீங்க? பயங்கரமான ஆளா இருப்பீங்க போல. கருபிரவி அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்க என்னவா பிறக்கணும்னு ஆசைப்படுவீங்க? எனக்கு என்னோட ரோல் மாடலே மிஸ்டர் அப்துல் கலாம்ஜி. சூப்பர் ஸ்டார் உண்டா, அது பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மட்டும்தான் சார். அப்துல் கலாம் மாரி அவருடைய என்னென்ன பண்ணிட்டு விட்டு போனாரோ அதை தொடர்ந்து பண்ணணும். எனக்கு அவரை மாரி ஒரு ஆம்னேஷன், எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடல் அவர். அவரை மாதிரி ரோல் மாடலாக அடுத்த ஜென்மத்தில். சூப்பர் சார். அடுத்த பிறவி பிறந்துக்கலான்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்னவா பிறப்பீங்க? ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். சொல்லுங்க சார், அதுக்கு தான் நான் மைக்கை தூக்கிட்டு வந்திருக்கோம்.
அதுவே இந்த பிறவியே நல்லா இருக்கு, இப்படியே இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். ஓ, இந்த பிறவிலேயே நீங்க ஃபுல்ஃபில்டு? ஃபுல்ஃபில்டு. எவ்வளோ ரொம்ப அதிவேகத்தில் நடந்துட்டு இருந்தாரு, எவ்வளோ வாக்கிங் சார் போவீங்க? 5 கிலோமீட்டர், 10 ரவுண்டு. 10 ரவுண்டு இப்போ சார், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் யங்ஸ்டர் தானே? ஆமாம் சார், அது அது கண்டிப்பாக யங்ஸ்டர் தான் சார். ஆனால் இன்னும் உங்களோட ஸ்கூல் பசங்களாம் இருக்காங்களே, எங்களை யாருக்குமே உடற்பயிற்சி மேலே இன்னும் அந்த இது அவேர்னஸ் வரல. பாட்டி ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி போகிறாங்க, வேறு ஒரு டெய்லி ஒரு 40 மினிட்ஸ் நடந்தால் அவங்க ஹெல்த்துக்கு நல்லது, அவங்க ஃப்யூச்சருக்கு நல்லது. சார் கேட்குறக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க, இது வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஹவு ஓல்ட் ஆர் யூ சார்? ஐ எம் 53. வேறு லெவல் சார். தேங்க்யூ சார். இந்த ஹேபிட்ஸ் எனக்கு, நோ எனி பேட் ஹேபிட்ஸ். சூப்பர் சார்.